அனைவருக்கும் வணக்கம். ஏஜி நூராணி அவர்கள் எழுதிய தி ஆர்எஸ்எஸ் என்கிற நூலை முன்வைத்து ஒரு தொடர் சொற்பொழிவு என்று குறிப்பிட்டேன். அந்த நூலை நேற்று அறிமுகப்படுத்தினேன். இப்பொழுது நூலுக்குள் செல்வோம். அதனுடைய முதல் இரண்டு அத்தியாயங்கள் ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டதன் பின்னணியை சொல்லுகின்றன. அன்றைய அரசியல் சமூக பின்புலத்தை சுட்டிக்காட்டுகின்றன. எதற்காக, எந்த சூழலில், யாரா ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டது என்பதை மிகுந்த ஆதாரபூர்வமாக பல தரவுகளுடன் எழுதியிருக்கிறார் நூராணி அவர்கள். சூழலுக்குள் போவோம். அது 20ஆம் நூற்றாண்டின் துவக்கம். இன்னும் சொல்ல போனா 20ஆம் நூற்றாண்டு பிறக்க போகுது. 1899 அப்பொழுது லாலா லஜபதி ராய் எழுதிய ஒரு முக்கியமான வாக்கியத்தை நூலில் தந்திருக்கிறார். லாலா லஜபதி ராய் சாதாரணமானவர் அல்ல. அன்றைக்கு காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். காந்தி யுகமெல்லாம் ஆரம்பமாவதற்கு முன்பு மாளவியா லஜபதி ராய் தான் மிகப்பெரிய தலைவர்கள். திலகருக்கு அடுத்து ஆகவே அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் லாலா லஜபதி ராய் இப்படி எழுதியிருந்தார். எனக்கே படிக்க ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்னன்னா, தங்களுக்கான ஒரு நாகரிகத்தை கொண்டிருப்பதால் இந்துக்கள் தம் அளவில் ஒரு தேசம். இது அப்படியே சொல்றேன், அந்த வாக்கியம் அவர் மேற்கோள் காட்டியிருக்க. ஆக மத அடிப்படையில் தேசத்தை நிர்ணயிக்கிற வேலையை சாவர்கருக்கும் முன்னாடியே ஆர்எஸ்எஸ்க்கும் முன்பாகவே தேசிய தலைவர் என நம்பப்படுகிற என சொல்லப்படுகிற காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராகிய லாலா லஜபதி ராயை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் எத்தகைய சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் காங்கிரஸ்லேயே இருந்திருக்காங்க என்பதை எண்ணி பார்க்கிறோம். இந்த சிந்தனை வந்து ஏதோ ஒரு அகஸ்மாஸ்தா எதேச்சியா ஏற்பட்டது என்பதும் இல்லை. இப்ப 20ஆம் நூற்றாண்டு பிறந்திருது. 1900 ஆரம்பிக்குது. 1924 டிசம்பர் 14ஆம் தேதி இதே லஜபதி ராய் த ட்ரிபியூன் பத்திரிகையில இப்படி எழுதியிருக்கிறார். பஞ்சாபை 2 மாகாணங்களாக பிரிக்க வேண்டும். ஒன்று முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மேற்கு பஞ்சாப், 2 இந்துக்கள் சீக்கியர்கள் பெரும்பான்மையாக உள்ள கிழக்கு பஞ்சாப். மத அடிப்படையில நாட்டை பிரிக்கிற வேலைய பொத்தாம் பொதுவாக மட்டும் சொன்னதல்ல. அந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயும் அதை திட்ட தெளிவாக ஒரு திட்டவட்டமான கூறாகவும் பஞ்சாபை எப்படி பிரிக்கணும். பிற்காலத்தில் அப்படித்தான் ஆச்சு. பாகிஸ்தான் மேற்கு பஞ்சாப் தான் அப்படியே பாகிஸ்தான் ஆச்சு. இப்படி சொன்னது ஒரு சோகால் தேசிய தலைவர் என்பதை எண்ணி பார்க்கணும், காங்கிரஸ் தலைவர். ஆக அன்றைய காங்கிரஸ்ல எத்தகைய தலைவர்கள் இருந்தாங்க என்பதை யோசிக்கணும். கண்டபிடித்து விடுதலை என்றால் அது இந்துக்களுக்கான விடுதலை என பார்க்கிற தலைவர்கள் இருந்தார்கள். வெள்ளையர்களை வெளியேற்றிவிட்டு இந்துக்களுக்கான தேசமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என கருதிய தலைவர்கள் இருந்தார்கள். இதுதான் மிக அடிப்படையான சூழல் அன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு பிறந்த பொழுது. 1907 இதே பஞ்சாபில் இந்து சபா என்பது அமைக்கப்பட்டது. ஆக இந்துக்களுக்கு என்று ஒரு சபா. 1909 நடந்த அதன் மாநாட்டில் இதே லாலா லஜபதி ராய் பங்கேற்றார்.
1914 அந்த இந்து சபா அகில பாரதிய இந்து மகாசபா, அதான் பிறகு சுருக்கமாக இந்து மகாசபா என அழைக்கப்பட்ட அமைப்பு அது ஆரம்பிக்கப்பட்டது. நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி, அந்த இந்து மகாசபையை வழி நடத்தியது, இப்பாக 1928 வரை வழி நடத்தியது மதன் மோகன் மாளவியாவும் லாலா லஜபதி ராயும். இந்த காலகட்டம் முழுக்க இவர்கள் காங்கிரசின் மாபெரும் தலைவர்களாகவும் இருந்தார்கள். இதையும் அவர் குறிக்கிறார் நூறாணி. இப்ப நமக்கெல்லாம் பொதுவா மாளவியா லஜபதி ராய்னா காங்கிரஸ் தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிற பிம்பம் மட்டும்தான் கட்டமைக்கப்படும். ஆனால் அவங்க மத அடிப்படையில வாழ்க்கைய பாக்குறவங்க, இந்துக்களை தனி தேசமாக பாவிக்கிறவங்க என்கிற செய்தி எத்தனை பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய செய்தி. ஆனால் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து நிரூபித்திருக்கிறார் நூறாண்டு. இந்த ஒரு முக்கியமான அம்சம் என்று நான் பார்க்கிறேன். இதை ஒட்டிதான் எனக்கு இன்னொரு சிந்தனையும் வருது. இந்த காலத்துல மகாத்மா காந்தி எழுந்து வருகிறார். திலகர் யுகம் முடிஞ்சு போச்சு, காந்தி யுகம் ஆரம்பிக்க போகுது. ஆனா இடையில எத்தகைய தலைவர்கள், இந்து மகாசபையினுடைய தலைவர்கள் மாளவியாவும் லஜபதி ராயும் காங்கிரஸில் முக்கியமான தலைவர்கள், இவங்களை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் காந்தி இருந்தார் என்கிற முக்கியமான செய்தியை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவர் அன்றைக்கு எடுத்த சில நிலைப்பாடுகள், சில போராட்டங்கள் இவங்களுக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டது, தனியாக பேசப்படணும். இவங்களுக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டது இந்த படுமோசமான வலதுசாரி வகுப்புவாதம், அதை இத்தகைய காங்கிரஸ் தலைவர்களை எதிரொலித்த நிலையில் அவர்களை ஒருபுறம் எதிர்த்து கொண்டே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வெகு மக்களை திரட்டுகிற கடினமான பணியை காந்தி தலைமை செய்ய வேண்டியிருந்தது. இன்னொன்றை சொல்றேன், அவருக்கு எவ்வளவு சிரமம் என்பதற்கு, நீங்க பாத்தீங்கன்னா இந்த தலைவர்கள் மாளவியாவும் லஜபதி ராயும் இந்து மகாசபைக்கும் தலைவர்கள், அந்த இந்து மகாசபை 1923 என்ன பண்ணுச்சுன்னா, ஆரிய சமாஜம் என்கிற ஒன்று இருக்கு, அதெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டுலதான். அதன் கீழ் அதனுடைய வழிகாட்டுதலில் இந்தியாவின் பல பகுதிகளில் சுத்தி இயக்கம் என்பதை துவக்கினாங்க. அதற்கென்றே அதன் உள்ளுக்க ஒரு உள்ளமைப்பு இருந்துச்சு. சுத்தினா என்னன்னா, முஸ்லிம்களை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வருவது. இதை ஒரு முக்கியமான பணியாக இந்து மகாசபை செய்து கொண்டிருந்தது. அந்த இந்து மகாசபையின் இந்த தலைவர்கள் காங்கிரசின் இருபெரும் தலைவர்கள். அதாவது தாங்களா மனம் மாறி மதம் மாறுவது வேறு, மதம் மாற்றுவதே ஒரு தொழிலா கொண்டு ஒரு அமைப்பை நடத்துங்க தேசிய தலைவர்கள், அவங்க சுதந்திர போராட்டம் வெள்ளக்கார வெளியேறணும். அப்ப சாதாரண மக்களுக்கு, அதில் சிறுபான்மை மக்களுக்கு எத்தகைய சந்தேகம் எல்லாம், இன்னும் சொல்லப்போனா எத்தகைய பீதி ஏற்பட்டிருக்கு என்பதை யோசிச்சுப்பார். இதெல்லாம் காந்திக்கு பிடிக்கல. மதம் மாறுவது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய ஒரு கோட்பாட்டின் மீது, ஒரு புதிய வழிபாட்டின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்து மாறினால் மாறட்டும். ஆனா வம்படியா ஏற்கனவே இவங்க எல்லாம் தாய் மதத்திலிருந்து போனவங்க, தாய் மதம் எது என்கிற கேள்வி இருக்கு. இந்து மதம் என்பதே பின்னாடிதானே வந்துச்சு இந்த வார்த்தையே, முஸ்லிம்களும் வெள்ளைக்காரர்களும் தான் கொண்டு வந்தது. அதுக்கு முன்பு இந்து மதம் என்கிற சொல் வேதங்கள்ல இல்ல, புராணங்கள்ல இல்ல, இதிகாசங்கள்ல இல்ல, தர்மசாஸ்திரங்கள்ல இல்ல. அப்ப இருந்ததெல்லாம் வேத மதம், அதற்கு பிறகு வந்தது சைவ மதம் வைணவ மதம். அப்ப தாய் மதத்துக்கு திரும்புறதுன்னா எந்த மதத்துக்கு திரும்புறது? ஆனா தாய் மதத்துக்கு திரும்பணும் சொல்லி வம்பு பண்ணி, அதற்கென்று ஒரு ஏற்பாடு, அதற்கு ஒரு அமைப்பு, அதே ஒரு வேலை, அதுக்கு ஒரு இயக்கம் என இந்து மகாசபை. அந்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்,
இந்த போக்கையெல்லாம் எதிர்த்து காந்தி போராட வேண்டி இருந்தது. அதை விட இன்னொரு ஆச்சரியமான செய்தியை நூராணி இந்த நூல்ல சொல்றாரு. இவர்களுடைய இந்த போக்கை எதிர்த்து காந்தி மட்டுமல்ல நேரு குடும்பமும் போராடியது என்கிற முக்கியமான செய்தியை ஏஜி நூராணி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார். நான் இதை எதிர்பார்க்கல. நானும் ஓரளவு வரலாறு படிச்சு வந்தான். ஆனால் இதுல ஒரு முக்கியமான கடிதத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். அந்த கடிதம் என்னன்னா, அது 1926 மோதிலால் நேரு தனது புதல்வர் ஜவஹர்லால் நேருவுக்கு எழுதியது. ஒரு தேர்தல் நடக்குது, அதுல பயங்கரமான வேலைகள்லாம் நடக்கு. அப்பவே இந்த தேர்தல்கள்ல தில்லுமுள்ளு என்பதெல்லாம் 1926 ஆரம்பம் ஆயிடுச்சு. அது பத்திலாம் அவர் சொல்றாரு அந்த கடிதத்துல. பட் நமக்கு இப்ப அது முக்கியம் இல்லை. ஆனா கடைசியா ஒரு வாக்கியம் போடுறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் மோதிலால் நேரு சொல்லுவதை அப்படியே வாசிக்கிறேன். பிர்லாவின் பண உதவியோடு இயங்கும் மாளவியா லாலா கோஷ்டி காங்கிரஸை கைப்பற்ற தீவிரமாக முயலுகிறது. எப்படி பிர்லாவின் பண உதவியோடு இயங்கும் மாளவியா லாலா கோஷ்டி காங்கிரஸை கைப்பற்ற தீவிரமாக முயலுகிறது என்று யாரோ ஏப்ப சாப்ப சொல்லல, ஏதோ ஒரு வரலாற்றாளர் சொல்லிட்டு போறாருன்னு. இவங்களுக்கு ஈடுஜோடான இன்னொரு காங்கிரஸ் தலைவர் ஆகிய மோதிலால் நேரு, வளர்ந்து கொண்டு வருகிற இன்னொரு இளம் தலைவர் ஜவஹர்லால் நேருடைய தந்தை, அவர் சொந்த அனுபவத்தை வச்சு இந்த முக்கியமான விவரத்தை வெளியிடுகிறார். ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. ஒண்ணு, காங்கிரஸை கைப்பற்ற இந்த பிற்போக்குவாதிகள், இந்து மகாசபைக்காரர்கள், இந்த வகுப்புவாதிகள் மாளவியாவும் லாலா லஜபதி ராயும் முயலுகிறாங்க. இவங்களுக்கு யார் பண உதவி பண்றாங்கன்னா அன்றைய பெருமுதலாளி ஆகிய பிர்லா. இவங்க அவருடைய பண உதவியோடு பண பலத்தோடு இந்த கோஷ்டி காங்கிரஸை கைப்பற்ற தீவிரமாக முயலுகிறது. இது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று தனது புதல்வருக்கு எழுதி இருக்கிறார் மோதிலால் நேரு என்றால் எத்தகைய சூழல் அந்த 1920களில் இருந்தது என்பதை தயவு செய்து உங்களுடைய மனக்கண்ணில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்படியாப்பட்ட நிலையில்தான் மராட்டியத்துல நாக்பூர்ல கேசவ பலிராம் ஹெர்கேவார் என்பவர் கிளம்புகிறார். இவர் பிறந்த ஊர் நாக்பூர் தான். இவர் தான் RSS-ஐ துவக்குகிறார். இவருக்கு எது உத்வேகம் தந்தது? எது என்றால் இந்து மகாசபை. அதுதான் இந்து மகாசபையுடைய அந்த பின்புலத்தை அந்த நூலிலும் கொடுத்திருக்கிறார். நானும் எடுத்து காட்டுகிறேன். இந்து மகாசபைக்கு மாளவியா லஜபதி ராய் அடுத்து தலைவரானது யார் என்றால் சாவர்கர். இவங்களோடுதான் அவருக்கு நெருக்கம், அதிலும் குறிப்பாக சாவர்கரோடு. நேற்றை நான் குறிப்பிட்டேன், சாவர்கர் எழுதி 1923 வெளிவந்த அவருடைய இந்துத்துவா யார் இந்து என்கிற அந்த சிறு நூல் பற்றி. அந்த நூலை படிச்சுட்டு ரொம்ப உற்சாகம் அடைந்தார் ஹெர்கேவார். அவர் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் 1925 மார்ச்ல சாவர்கருடன் 2 தங்கியிருந்து RSS-ஐ துவக்குவது பற்றி ஆலோசனை நடத்தினார் என்கிற வரலாற்று செய்தியை நூராணி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக சாவர்கருடன் பூரா உட்கார்ந்து பேசித்தான். அவரு இந்து மகாசபையுடைய தலைவர்கள் ஒருவர். அவரோடு உட்கார்ந்து பேசித்தான் இந்த முடிவு எடுக்கிறார். ஏற்கனவே இவருடைய இன்னொரு சித்தாந்த வழிகாட்டி யார் என்றால் மூஞ்சே என்பவர்.
உண்மையில் இந்த மூன்று பேரும் தான் மிக முக்கியம் முக்கியமான ஆளுமைகள். சாவர்கர், எட்கேவார், மூஞ்சே. இவருடைய சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் காரணமாகத்தான் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங் எனப்படுகிற RSS உதயமானது. ஆனால் நேரடியாக அதை நடத்தியது, தலைமை தாங்கியது எட்கேவார். 1925 விஜயதசமி நாளன்று ஹெட்கேவாரின் வீட்டில் RSS துவக்கப்பட்டது. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டு விஜயதசமி அவங்க ரொம்ப கோலாகலமா RSS கொண்டாடுவாங்க. இவரோட அவருடைய வீட்டில் அந்த துவக்கத்தின் போது இருந்த நான்கு பேர் யார் என்று அவர் சொல்றார். PS மூஞ்சே, சாவர்கரின் மூத்த சகோதரர் பாபாராவ் சாவர்கர், எல்பி பரஞ்சவி, பரஞ்சவி பிபி தாக்கர், ஆக இந்த ஐந்து பேர் இவங்க தான் துவக்க புள்ளி, இவங்க தான் தோற்றுவிப்பாளர்கள் என்று ஒரு சில ஆதாரங்களுடன் நூராணி சொல்றாரு. அதே நேரத்தில் RSS ஆன அதிகாரபூர்வமா இப்படி சொல்லல, அவங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டு ஒரு 20-25 பேர் இவங்க எல்லாரும் இருந்துதான் துவக்கம் என்று அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த பட்டியலையும் கொடுத்துருக்கார், ரெண்டையும் கொடுத்தார். பட் இந்த ஆளுமைகள் மிக முக்கியம் என்பதற்கு எனக்கு என்னப்படுது, இதற்கு முன்பு இந்த சந்திப்பெல்லாம் சாவர்கரை சந்திச்சு ஆசி பெறுவது, மூஞ்சே ஏற்கனவே வழிகாட்டியாக இருந்து இவருக்கு செய்த பல உதவிகள், இதெல்லாம் அந்த நூல்ல வெளிவரும். ஆகவே இப்படி ஒரு குழு தான் RSS துவக்கியது. அதனுடைய பிதாமகர் எட்கேவார் தான். எட்கேவார் நூல் எட்கேவார் நூல் எதுவும் எழுதியதாக தெரியல வெளிவந்தார். 1925 1940 வரைக்கும் அவர் தான் தலைமை தாங்கினார். ஆனாலும் நூல் எழுதியது போல நமக்கு படல இது வரைக்கும் அவங்க ஒன்றும் வெளியிட. ஆனால் அவரை பற்றி சில சிறு நூல்கள் மராத்தியிலேயே வெளிவந்திருக்கு முன்பே. இந்த மராத்தி நூலை ஆங்கிலப்படுத்தி அந்த ஆங்கிலத்தை அந்த நூல் வழியாக சில முக்கியமான செய்திகளை ஏஜி நூராணி கொடுக்கிறார். வித்தியாப்பட்டவர் எட்கேவார். எந்த உத்வேகம், எந்த உணர்வு இவரை இந்த அமைப்பை உருவாக்க தூண்டியது? அவர் என்ன சொல்றாருன்னு அதை அப்படி சொல்றேன். எட்கேவாருக்கு முஸ்லிம்கள் மீது கடும் வெறுப்பு. நாக்பூரில் RSS ஐ துவக்க எட்கேவாருக்கு இருந்த உடனடி காரணம் அங்கு சிறுபான்மையாக இருந்த முஸ்லிம்கள். அவர்கள் சிறுபான்மையோர் என்ற போதிலும் அவர்கள் தைரியமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும், இந்துக்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என எதிர்பார்த்தா எட்கேவார். அது இல்லை என்ற நிலையில் அவர்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டார். அவர் அவங்களை எப்படி கூப்பிடுவார்னா யவன பாம்புகள் என்றுதான் அழைப்பாராம். யவனர் என்கிற சொல் தமிழ் இலக்கியத்திலும் உண்டு. பொதுவாக கிரேக்கர்கள் மற்றும் அரேபியர்களை சுட்டுகிற சொல்லாக அது இருந்தது. அதே சொல் மராத்தியத்திலும் புழக்கத்திலே இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது அவர்களைத்தான் குறிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி என்றால் அவர்கள் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்தால் பாம்புகள் என்று அவர்களை விழித்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறோம். ஆகவே அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடனடியாக ஒரு தொண்டர்படையை உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த ராஷ்டிரிய சுயம் சேவாக் சேவாக்குகளை அந்த தொண்டர்களை அவர் உருவாக்கினார் என்பதை ஆதாரங்களுடன் எடுத்து எழுதியிருக்கிறார் நூராணி அவர். இது ஒரு உடனடியான செயல்பாட்டு காரணம் என்ற போதிலும் இதற்குள்ளே ஒரு ஆழமான
கருத்தியலும் உண்டு என்கிறார். அது என்னன்னா அப்பவே அவர் சொல்வாராம். அது ஏற்கனவே சாவர்கருடைய இந்துத்துவ நூலிலிருந்து, இந்து மகாசபையினுடைய அந்த சிந்தனையிலிருந்து, லாலா லஜபதி ராய்பிய சிந்தனையிலிருந்து வரக்கூடியது. அதாவது இந்த நாடு இந்துக்களுக்கே சொந்தம், மற்றவர்கள் இந்துக்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும். இந்த நாடு இந்துக்களுக்கே சொந்தம் என்பதை மற்ற மதத்தவர்கள் ஏற்க வேண்டும். இதுதான் அவருடைய கருத்தியலாக இருந்தது. இந்த கருத்தியலும் அந்த உடனடி காரணியும் சேர்ந்துதான் ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டது என்கிறார் நூராணி அவர்கள். மிக சரியாக இருக்க வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான அம்சம், இது ஒரு தொண்டர்படை என்பதை எப்படி ஒரு இராணுவ அமைப்பாக மாற்றுகிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான செய்தி. 25 ஆர்எஸ்எஸ் உதயமாகும். 1929 அங்கே சர்ச்சன் சலக் என்கிற ஒரு உயர் பதவி உருவாக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கின்றால் சுப்ரீம் லீடர். சுப்ரீம் லீடர்னா பிறகு அவர் பேச்சுக்கு மறு பேச்சு அமைப்புக்குள்ள இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அவர் சொல்றதை கேட்க வேண்டியதான். அவர் வாய் உதிர்ப்பதுதான் அந்த அமைப்பினுடைய கோட்பாடு செயல்பாடு. அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் அந்த சர்ச் அண்ட் சலக் என்கிற பதம் உருவாக்கப்பட்டது. முதல் சர்ச் அண்ட் சலக்காக ஹெட்கேவாரே நியமிக்கப்பட்டார் என்கிற செய்தியை அவர் சொல்றார். இது கிட்டத்தட்ட ஹிட்லருடைய கட்டமைப்பு, ஹிட்லருடைய நாஜிகளுடைய கட்டமைப்பு என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அங்கதான் ஹிட்லர் சொல்வத அப்படியே எல்லாரும் கேட்க வேண்டியதுதான் என்ற நிலைமை இருந்தது. அதே பாணியில்தான் இங்கே அது உருவாக்கப்பட்டது. அப்படி வரக்கூடியவர் சர்ச்சன் சலக்காக ஆகக்கூடியவர் வாழ்நாள் முழுக்க அந்த சுப்ரீம் லீடராக இருப்பார். அடுத்த அந்த சுப்ரீம் லீடர் யார் என்பதை அவர்தான் நியமிப்பார். அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? ஜனநாயகத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் இதனுடைய ஒரே அர்த்தம். ஆக இத்தகைய ஒரு அமைப்பு என்பது அன்றைக்கு உருவாகி எழுந்து நடமாட துவங்கியது. இதுல ஒரு முக்கியமான ஒரு சித்தாந்த ஸ்தாபன கேள்வியை எழுப்பி அந்த அத்தியாயத்தை அவர் முடிக்கிறாரு. அந்த 2 அத்தியாயங்களை நானும் அப்படியே முடிக்கிறேன். அது என்னன்னா, ஏற்கனவே இந்துக்களுக்கு என்று ஒரு இந்து மகாசபை இருக்கு, அதற்கென்று மாளவியா லஜபதி ராய் இருக்காங்க. சாவர்கர் இப்ப இந்து மகாசபையில தான் இருக்கார். இந்த 30 தலைவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஆர்எஸ்எஸ் என்பதை இவர் துவக்குகிறார்? அதில் அவங்ககிட்டயே கன்சல்ட் பண்ணியே அவங்க ஆசீர்வாதத்தோடையே ஏன் துவக்கினார் என்றால், இந்து மகாசபைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்துத்துவ என்பதில அந்த கொள்கையில உடன்பாடு உண்டு. ஆனாலும் இரண்டு முக்கியமான வேறுபாடுகள் இந்த ரெண்டு அமைப்புகளுக்கு இடையே உண்டு என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அந்த வேறுபாடு மிக முக்கியம். நான் நூராணி அவங்க எழுதியிருப்பதையே நான் அப்படியே வாசிக்கிறேன். இந்த இரண்டுக்கும் இடையே இரண்டு வேறுபாடுகள் உண்டு. மகாசபையின் தலைவர்கள் அரசியல்வாதிகள், அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். மாளவியாவும் லஜபதி ராயும் மத்திய சட்டசபை உறுப்பினர்கள், அதாவது அந்த காலத்து நாடாளுமன்றம். இது முதல் வித்தியாசங்கிறார். இரண்டாவதாக அவர்கள் யாரு? இந்து மகாசபைக்காரங்க, பலாத்காரத்தை ஏற்கவில்லை. ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல, நூராணி சொல்றது சொல்றேன், ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல. அது தேர்தல் அரசியலை ஏற்கவில்லை. அதே நேரத்தில் அமைப்பு ரீதியான வன்முறையை ஏற்றது. நாக்பூரில் நடந்த வகுப்புவாத கலவரங்களுக்கு பிறகு உருவான ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம் எதிரியை வீழ்த்துவதுதான். லத்தி என்பது ஆவரணம் அல்ல, ஆர்எஸ்எஸ் திட்டத்தின் ஒரு பகுதி. மூஞ்சேயின் ஆலோசனையின்படி அது ஏந்தப்பட்டது. தசரா விழாவின் போது ஆயுதங்கள் வணங்கப்பட்டன, இராணுவ பாடல் இசைக்கப்பட்டது. சுயம் சேவாக்குகள் பலரும் கூடி லத்தி, கத்தி மற்றும் இதர பயிற்சிகளில் தங்களுக்குள்ள திறமையை காட்டுவார்கள். மேற்கொள்ள முடியும். இது பூராமே ஏஜி நூராணி தகுந்த ஆதாரங்களுடன்
இந்து மகாசபைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இடையிலான அந்த வித்தியாசத்தை சொல்லி அவங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடியவங்க இது கிடையாது. தேர்தல் அரசியல் என்கிற காரணத்தினால் அவங்க அவ்வளவு வகுப்புவாதம் இருந்தாலும் ஜனநாயக பாதை, இவங்களோ வன்முறையை ஸ்தாபன ரீதியாக நடத்த துணிந்தவர்கள். அதுக்கு ஆதாரம் கொடுக்கிறாரு எப்படி அவங்களுடைய பயிற்சி என்பது லத்தியோட கத்தியோட இருந்துச்சு, எப்படி அந்த விழாவில தசரா விழாவின் போது ஆயுதங்களை வணங்கினா, அது இன்று வரைக்கும் தொடர்கிறது. இப்பொழுது சமீபத்துல கூட நம்ம அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம், துப்பாக்கிகள்லாம் வச்சு வணங்குகிற காட்சியை எல்லாம். ஆக இந்த பாரம்பரியம் அவங்ககிட்ட அப்பவே ஆரம்பமாயிடுச்சு என்பதை ஆதாரபூர்வமாக இந்த நூலிலே எடுத்து சொல்லி கடைசியா கட்ட கடைசியா ஒரு முக்கியமான கணிப்பு வாக்கியத்துடன் அந்த அத்தியாயங்களை முடிக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன். ஆக இதெல்லாம் சொன்ன பிறகு இதிலிருந்து நாம் வரக்கூடிய முடிவு இதுதான், நாட்டிலிருந்து இந்திய தேசியத்தை விரட்டுவதற்கான இந்து தேசியத்தின் ஆயுதம் தாங்கிய தீவிரவாத அமைப்பாகவே ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது. மிக முக்கியமான கணிப்பு, சரியான மதிப்பீடு என்று பார்க்கிறேன். அன்றைக்கு எழுந்திருந்த இந்திய தேசியம், அதுவும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி, அந்நியர்களுடைய ஆட்சி, அதற்கு எதிராக மகத்தான மக்கள் இயக்கம் 1920களிலிருந்து ஆரம்பிக்குது. காங்கிரஸ் தலைமையில, குறிப்பாக காந்தியுடைய தலைமையில 1920களுக்கு பிறகு காந்தி யுகம் ஆரம்பமாகுது. ஆகவே அங்கே அவங்க உருவாக்க முயன்றது, காந்தி தலைமையில காங்கிரஸ் உருவாக்க முயன்றது இந்திய தேசியம், இந்தியன் நேஷனலிசம். ஆனா அது கூடாது. இந்திய தேசியம்னா என்ன ஆகும், எல்லா மதத்துக்காரங்களுக்கும் அந்த தேசியம் பொருந்தி போகும். மாறாக இங்கே வர வேண்டியது இந்து தேசியம், ஒரு மத அடிப்படையிலான தேசியம். இந்த நாடு இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்றால் இந்த நாட்டினுடைய தேசியம் இந்து தேசியமாகத்தான் இருக்க முடியும். எதுக்கு இந்தியாங்கிற வார்த்தை? அந்த இந்து தேசியத்தை உருவாக்குவதற்காக, எழுந்து வருகிற இந்திய தேசத்தை விரட்டி அடிப்பதற்காக ஆயுதம் தாங்கிய ஒரு தீவிரவாத அமைப்பாகவே ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது என்பது ஏஜி நூராணி அவர்களுடைய மதிப்பீடு. இது எவ்வளவு சரி என்பதைத்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிரூபித்தன. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த கடைசி வாக்கியத்தை தயவு செய்து அசை போடுங்கள், புரியாத பல விஷயங்கள் புரியக்கூடும். நன்றி, வணக்கம்.